ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சத்தான கம்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்பு உருண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. யூஸ்வலாக வந்து நம்ம கம்பு வந்து கம்பு தோசை களி அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ வந்து கம்பை எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ கம்பை வந்து கடாயில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துட்ருக்கேன். நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெறும் கம்பை மட்டும் போட்டு வருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. இந்த மூணையும் நல்லா வறுங்க. ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வந்து வறுக்கணும் கடாயில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய்லாம் எதுவுமே தேவையில்லை, வெறும் சட்டியில் போட்டு அப்படியே வறுத்தாலே போதும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுக்கணும் இந்த கம்பை. அதாவது கம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து வரும், அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம். அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துட்டே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக வெடிக்குது நமக்கு. பாருங்கள், அந்த வெள்ளை கலரில் சில கம்பெல்லாம் வெடித்து வந்தது தெரியுது நமக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கிட வேண்டியதான். இறக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு நான் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் காய வைக்க போகிறேன். நல்லா காஞ்சால் தான் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காயட்டும் ஒரு 10 நிமிஷம். இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா, ஒரு வெல்லத்தை வந்து பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு பாகு காய்ச்சிக்க போகிறேன். வெள்ளை பாகு காய்ச்சிக்க போகிறேன். ஒரு கப் இல்லை அரை டம்ளர் வெல்லம் இருந்தால் போதும் உங்களுக்கு. இப்போ வந்து கம்பை வந்து அரைச்சிக்கலாம். கம்பு வந்து எனக்கு ஆறிடுச்சு, வறுத்தெடுத்த கம்பு ஆறிடுச்சுனால நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்லா ஃபைன் பவுடரை நல்லா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பக்கம் வெள்ளை பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஸ்டவ்வில் வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த வெள்ளை பாகு வந்து இந்த பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பசஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். இந்த கம்பு மாவை உருண்டை பிடிச்சிட்டோம்னா நமக்கு கம்பு உருண்டை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மொதல் வந்து ஸ்பூனில் கிண்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, மொத்தமாக அப்படியே ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலருங்க. அப்போ தான் கலருறதுக்கு ஈஸியாக வரும் நமக்கு. மொதல் ஸ்பூனில் கிண்டிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சுட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க மாவை. இப்போ பாருங்கள், நல்லா மாவை நல்லா பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணிட வேண்டியதான். நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கொடுத்தோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. ஏன்னா வெல்லமும் கம்பும் தான் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஒயிட் சுகர் கூட போடல, வெல்லம்தான் போடுறோம். அதனால் ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.